நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதி நாம வாசிக்க கேட்போம். எரேமியாவின் புஸ்தகம் 12:2 அதில் 5 வசனத்தை வாசிப்போம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கொஞ்சம் கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவரை மையப்படுத்துவோமா? இந்த பகல் வேலையில சீட்டு ரொம்ப சூடாத்தான் இருக்கும், ஆனா ஃபேன் ஓடுது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலாட்களோட ஓடும் போதே உங்களை இழைக்க பண்ணினால் குதிரைகளோடு நீங்கள் எப்படி சேர்ந்து ஓடுவீர்கள்? சமாதானமா இருக்கிற சூழ்நிலையிலேயே நம்ம தள்ளாடுவோம் என்றால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வீர்கள்? அப்ப தேவனுடைய ஊழியர்கள் அழைக்கப்பட்டவர்கள், நாம் சராசரி மனுஷனை போல வாழ்வதற்கு தேவன் அழைக்கவில்லை. குதிரையோடு ஓடணும்னா சராசரி மனுஷன் குதிரையோடு ஓட முடியாது. எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க? நீங்கள் எதற்கு அழைக்கப்பட்டீர்கள்னா குதிரைகளோடு ஓடுவதற்கு. ஆமென். ஆனா நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய ஊழியத்திலே காலாட்களோடு ஓடும் போதே நாம தள்ளாடுகிறோம், ஓட முடியவில்லை. ஆனால் தேவன் நம்மை ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்வதற்கோ, சராசரி மனுஷனை போல வாழ்வதற்கோ தேவன் நம்ம அழைக்காமல் ஒரு வித்தியாசம். எந்த மனுஷனும் குதிரையோடு ஓட முடியுமா? அப்ப குதிரைகளோடு ஓடுவதற்காகத்தான் தேவனை நம்ம அழைத்திருக்கிறார். யோர்தான் போன்ற சோதனைகள், சூழ்நிலைகள் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்னேயுக்கு எல்லாரையும் போல வரவில்லை. யோர்தானை போன்ற ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. ஆமாவா இல்லையா? தானியலுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. அவங்கெல்லாம் அந்த பாதையை கடந்து போனார்களே. தானியலுக்கு போல, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்துக்கு போ, ஆபேத்னேயுக்கு போல நம்முடைய வாழ்க்கையில வரும் என்றால் நாம் அதை தாண்டி போக முடியுமா? யோபுக்கு போன்ற ஒரு நிலை வரும் என்றால் நாம் அதை தாண்டி போக முடியுமா? நம்ம இப்போதே தள்ளாடுகிறோம். எப்போது சோதர சமாதானமா இருக்கிற நிலையிலே காலாட்களோடு ஓடும் போதே நம்முடைய நிலை தாண்டவம் ஆடுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியம் செய்வதற்கு என்னை உங்களை தேவன் அழைக்கவில்லை. இதை விட விசேஷித்த ஊழியத்தை செய்வதற்கு இயேசு சொன்னாரு, என்னை பார்க்கலாம் பெரிய காரியங்களை நீங்க செய்வீர் என்று. அதற்கென்றே தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். நம்மை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. அப்ப குதிரைகளோடு ஓடும்படியாக, குதிரைகளோடு நீங்கள் எப்படி ஓடுவீர்கள் கேட்கிறார். அப்படின்னா ஆவியானுடைய விருப்பம் என்ன? நீங்கள் குதிரைகளோடு ஓடும்படியாக, விசேஷித்த ஒரு ஒரு நிலையில நீ ஓடும்படியாக தேவன் என்னையும் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு சராசரி ஒரு மனிதனை போல, எல்லாரும் செய்கிற ஒரு ஊழியத்தை போல செய்வதற்கு தேவன் நம்ம அழைக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஊழியர் கூட்டத்தில், இந்த ஊழியர் கூட்டத்துக்கு பிறகு உங்க ஊழியத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். ஆமென் சொல்ற உங்கள் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்றீங்க. பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. நீங்கள் என்ன யோர்தான் பிரவாகித்து வந்தால் நீங்கள் குதிரைகளோடு ஓடும்படியாக, நீங்கள் அழைக்கப்பட்டவர். இனி உங்க ஊழியத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிரியை நடப்பிக்கப்பட வேண்டும் என்றால் சோத்ர உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 1 ராஜாக்களின் புத்தகம் 18:66 வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 18:46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடியால்
அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். ஆகாப் எதிர ஓடுறான், ரதம் என்றால் குதிரை. அப்ப ரதத்திலே குதிரையோடு ஆகாப்ப ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த ஆகாப்புக்கு முந்தி எலியா ஓடினான் என்று பார்க்கிறோம். நீங்கள் காலாட்களோடு ஓடும் போதே இழைக்க பண்ணுவார்கள் என்றால் ஆமென் ஆமென். குதிரைகளோடு நீங்கள் எப்படி? இங்கே ஒரு மனுஷனை நாம பார்க்கிறோம், இவன் குதிரைக்கு முந்தி ஓடுகிறான். ஆமென் ஹல்லேலூயா. முடியும். எப்ப முடியும்? அருமை ஊழியத்தை செய்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களால முடியாது. அப்போ சொன்னாய பவுல் சொல்லும் போது 2 கொரிந்தியர் அதுல 5 வசனத்தை வாசிப்போம் என்றால், எங்களாவது நான் குதிரையோடு ஓடுவேன், நடக்கவே உன்னால முடியாது. அப்புறம் எப்படி குதிரையோடு ஓடுவேன்? கரங்களை தட்டி யாரோட நாமத்தை வாய்ப்படுத்துவோமா? சோத்ர சுகர் பிரஷர், ஓட முடியல, நடக்க முடியல, தள்ளாடுது. அல்லேலூயா. அப்ப எங்களால ஏதாவது ஆகும் என்று சொல்வதற்கு எங்களுக்கு யோசிப்பதற்கு கூட எங்களுக்கு என்ன இல்ல, தகுதி. ஆமீன். உன்னால காலாட்களோடு கூட ஓட முடியாது, நீ எப்படி குதிரையோடு ஓடுவாய்? அடுத்த வசனம், எத்தனை பேர் ஆமன் சொல்லி நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஐயோ, நான் இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டினேன், இந்த ஃபேன்லாம் நான் போட்டேன், இந்த இடத்தை நான் வாங்கினேன், பீத்த பெருமை இருக்கிறனாலதான் உன்னால ஓடவே முடியல. நீ அல்ல, உன்னை கொண்டு கர்த்தர் செய்யறான். நீ நம்புறாயினா இன்னும் உன்னை கண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பீத்தோ பீத்துனு பீத்தாத. உன்னால பவுல் சொல்கிற அவ்வளவு பெரிய மனுஷன், எங்களால ஏதாவது செய்வோம் அல்லது யோசிப்பதற்கு எங்களுக்கு என்ன இல்ல. இந்த மனுஷன் தான் காலாகி குதிரைகளோடு ஓட முடியும், நீ ஓட முடியாது. ஏலியாவோடு கர்த்தருடைய கரம், கர்த்தர் இருந்தபடினால அவன் ஆகாப்பு ராஜாவுக்கு முன்பாக அவன் ஓடினான் என்று பார்க்கிறோம். ஏலியா இல்ல, எலியாவை நடத்துகிற இயக்குகிற ஒரு கரம் எலியாவோடு இருந்தபடினால அவன் குதிரைக்கு முன்பாக ஓட முடிந்தது. எத்தனை பேர் ஆமன் ஒத்துக்கொள்ள முடிகிறது? நான் செஞ்சேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் அத்துமாக்களை ஆதாயம் பண்ணினேன். பெருமை உள்ளவர்களுக்கு அத்தை ஏத்து நிற்கிறார். ஆமென். ஆகவே நம்ம படிக்கணும், நம்மளால எதுவும் செய்யறதுக்கு தகுதியே இல்லை, ஏதோ ஆண்டவருடைய கிருபை. அப்ப பவுல் என்ன சொல்கிறார்? 1 Corinthians 15:10 வசனத்தில், நான் இருப்பது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. எல்லாரையும் பார்க்கல அதிகமாக பிரயாசப்பட்டேன். தெரியுதே உங்களுக்கு? அப்ப நீ அல்ல. எத்தனை பேர் ஆமன் சொல்றிய? எல்லாரையும் பார்க்கல அதிகமாய் நான் தான் இதை கட்டினேன், நான் தான் ஆத்துமகளாவே மண்ணு. நீ அல்ல, நான் அல்ல, என்னோடு இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது என்று ஒரு மனுஷன் நம்புவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரையும் பார்க்கல அதிகமா நான் பிரயாசப்பட்டேன், அது நான் அல்ல, நான் இருப்பது தேவனுடைய கிருபை. இந்த இடத்துக்கு வருவோம் என்றால் சோத்ரா, நீங்கள் பெரிய காரியத்தை செய்ய முடியும். உங்கள் ஓட்டம் மகிமையா இருக்கும், உங்கள் ஓட்டம் சிறப்பா இருக்கும். ஆகவே தேவனுடைய ஊழியத்தை செய்கிற கனத்துக்குரிய பாத்திரங்களே, உங்களை சராசரி ஒரு மனிதனை போல எல்லாரும் செய்கிற ஊழியத்தை செய்வதற்காக என்னை உங்களை அழைக்கவில்லை. ஒரு விசேஷித்த ஊழியத்தை செய்யும்படியாக என்னை உங்களை அழைத்தார் என்று காலவெளியில் கர்த்தனமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். ஆமென்.
அப்ப நம்ம வாழ்க்கையில நம்முடைய சிந்தனையில இதயத்திலே மாற்றம் வரணும். இந்த பாழா போன மனசு இருக்க அதான் நம்மளை இந்த பாடுபடுத்து. மோசமான மனசு ஆண்டவரே சொன்னாரு அது திருக்குள்ளது இருதயம் வந்து கேடு திருக்கு மகா திருடனா மகா திருடன் இருதயம் கேடு என்ன திருடன் அல்ல தோத்திர அல்லேலூயா. அப்ப சோத்ர நம்முடைய இருதயம் நம்முடைய மனம் நம்முடைய மனநிலை மனதிலே மனநிலையில ஒரு தெளிவு வர வேண்டும். ஹல்லேலூயா சோத்ர. நான் அப்படி சொல்லுவது என்ன? நீ நீ அல்ல. நீ எதை நான் சொல்ற? உன் பாடி உன் சரீரத்தை நான் சொல்றியா? உன் சரீரமே உனக்கு சொந்தம் இல்லை. ஆமென். உன் மூக்கு சொந்தமா? உன் வாய் சொந்தமா? உன் காலு சொந்தமா? எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. உன் ஊழியம் உனக்கு சொந்தமா? உன் வீடு உனக்கு சொந்தமா? இந்த ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை கரங்களை எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டே நான் அல்ல, அதிகமா பிரயாசப்பட்டே அல்லது நான் அல்ல. அந்த மனநிலையை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தள்ளுவாராக. பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு பயிற்சி வேணும், உபதேசம் வேணும், தெளிவு வேணும், மனத்தெளிவு. எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா சோத்ர. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களே பதில் சொல்லுங்க. நீங்கள் பதில் சொன்ன பிறகு நான் தொடர்ந்து பேசுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறிய, டாக்டர் வந்து சொல்றாரு இந்த சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் வந்துருச்சு, நீ ஒரு மாசம் தான் உயிரோடு இருப்ப அப்படின்னு டாக்டர் சொல்றான்னு வைங்களே, அப்படி சொல்றான்னு வச்சுக்கணும், அப்படி அப்படி கற்பனை பண்ணுங்க. அப்ப நீ போய் அவனை சும்மா விடக்கூடாது. ஆமாமா, என்ன ஒரு மாதிரியான நம்ம யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி என்ன வருமா? அப்படி என்ன வருமா? நீ இப்ப உனக்கு பிசாசு என்ன பில்ட் அப் பண்ணிட்டான்னா, நீ 1000 வருஷம் இருக்க போற மன நல்ல பில்ட் அப் பண்ணிட்டான். ஆமென் ஆமென். இந்த மனநிலை மாறணும். பிரைஸ் சொல்லுவாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அனுதினமும் சாகரே நாளைக்கு சாப்பிட அப்படின்னு நீ நீ அப்படி மனநிலையில் நீ வாழு, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். ஆமென் ஹல்லேலூயா. அனுதினமும் அப்போ ஒவ்வொரு நாளும் சாப நினைக்கிறேன். என்னையா ஊழியர் கோட்டில் அவகாசமா பேசிட்டு இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையில மூன்று காரியம், ஒன்று பிறப்பு, பிறப்புன்னு ஒன்று இருந்தால் ரெண்டாவது இறப்பு, இறப்புக்கு பிறப்பு உயிர்ப்பு, பிறப்பு இறப்பு உயிர்ப்பு. நீங்க உலகத்தில் பிறப்பு இறப்பு தான் தெரியுது, ஒரு உயிர்ப்பு இருக்குன்னு அவனுக்கு தெரியல. நமக்கு ஒரு உயிர் தெளிதல் இருக்கிறது. பிறந்தவன் இறக்க தான் போறான் உலகத்தில், அதோட முடிஞ்சு போகுது. நம்ம இறப்புக்கு ஒண்ணு, அது இறப்புக்கு பிறகு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. என்ன இருக்கிறது? நீதிமொழியின் புத்தகம் 14:32 14:32 எத்தனை பேருக்கு உங்க மரணத்துல நம்பிக்கை இருக்கு? வெந்தது தீம்போ விதி வந்தா சாவோம் அப்படின்னு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நீதிமானுக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஹல்லேலூயா.
அதற்கு நாம வந்து ஓடணும், அதற்கு தகுதி ஆகணும். எதற்கு? அந்த உயிர்த்தெழுதலுக்கு. சோத்ர அவருடைய வரிக்கு நாம தகுதி. அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கு. உங்க நோக்கத்தை சரியான பாதையில திருப்பணும். உங்க ஓட்டம் சரியா இருக்கணும். அல்லேலூயா. எப்படியோ ஓடக்கூடாது. இந்த அகிமாசு ஓடினான். எப்படியாவது நான் ஓடுகிறேன். அநேகரையே எப்படியும் வாழ்க்கையில எல்லாரும் ஓடும் போது, ஊர் ஓடும் போது ஒக்க ஓடு அப்படியே ஓடிட்டு இருக்கிறான். இல்ல உன்னுடைய ஓட்டம் சோத்ரன் தேவ சித்தத்தின்படி இருக்கணும். ஓட்டத்தை முடித்தே அப்படின்னு பவுல் சொன்னார். அப்படின்னா என்ன? ஓட்டத்தை முடித்தேன் பவுல் சொன்னார்ல. ஹலோ, தூங்குறவங்கள இல்லையா சொல்லுவோம். அப்ப தெளிவா தான் இருக்கிறீ. எல்லாம் டெஸ்ட் தான். பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. அப்ப ஓட்டத்தை முடித்தேன் பவுல் சொல்கிறார். அப்ப என்ன? என்னை குறித்து தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறாரு. என்னை இந்த பூமியில அவர் ரட்சித்த போது, என்னை அழைத்த போது அவர் ஒரு திட்டம் வைத்தாரு. சோ இந்த பாத்திரம் எனக்கென்று பாடுபடுகிற பாத்திரம், புறஜாதியாருக்கென்று பாடுபடுகிற பாத்திரம் என்று ஆண்டவர் பவுலை அழைத்த போதே, சந்தித்த போதே சொன்னார் அல்லவா. அந்த திட்டத்தை ஓடி முடித்தேன், நிறைவேற்றி முடித்தேன். அதான் ஓட்டத்தை முடித்தேன். எப்படி ஓடுகிறது அல்ல. இருக்கிற ஒவ்வொருவரையும் உன்னை அழைக்கும் போது நீ இப்படித்தான் வாழணும். உன்னை குறித்து நான் இந்த வேலை இந்த பூமியில செய்யும்படியாக உன்னை அழைத்திருக்கிறேன். பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா நான் மடந்து கொள்ள வேண்டும். உன்னை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களா நீ நடந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொண்டால் நான் ஒருபோதும் இடறி போவது இல்லை. பிரைஸ் சொல்லால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஓட்டத்தை முடித்தேன். எப்படியும் ஓடுகிறது அல்ல. அகிமாஸ் எப்படியோ நானும் ஓடுறேன் அப்படின்னு ஓடுன சோதர ஹல்லேலூயா. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம், ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 18:21 இருந்து வாசிங்களே. யோவாப் கூசியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூசி யோவாப்பை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாப்பை நோக்கி, எப்படியானாலும் கூசியின் பிறகால நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். இன்னைக்கு அதே தான். இன்னைக்கு ஊழியக்காரங்க எப்படியான நானும் ஓடுறேன், எல்லாரோட நானும் ஓடுறேன் அப்படின்னு ஊழியர் ஓடுறாங்க. அப்பொழுது யோவாப், ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழி ஓடி கூசிக்கு முந்தி கொண்டான். போதும். அப்ப பாருங்க, இவன் ஓடினாலும் கூசி காரணத்தோடு ஓடுறான், அகிமாஸ் எப்படியோ ஓடுறான். ஆனாலும் அவனை இவன் என்ன செய்யறான்? அப்ப உன்னுடைய ஊழியம் வந்து சோத்ர, நீ சத்தியத்தின் படி ஓடும் போது உன்னுடைய ஊழியம் டவுனா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அவங்க ஊழியத்தை பார்த்தா பேர் புகழா இருக்கும், முந்தி கொள்வார்கள். ஆனால் சோத்ர ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது, நம்முடைய எஜமானனுக்கு முன்பாக நிற்கும் போது, சர்வத்தையும் சிற்ற தேவாதி தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது நீரே பரிசனை பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா. ஆகவே 1 கொரிந்தியருக்கு எழுத நிருபத்திலே நாம 9 அதிகாரமா அதுல 24 நாம வாசிக்கிறோம், நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். எப்படி ஓட வேண்டும்? 24 வாசிங்கள். பந்தய நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. அது எப்படியும் ஓடுனா, நீ ஆண்டவர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவில்லை. உனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், கிரீடத்தை வைத்திருக்கிறார், அதை நீ இழந்து போகாதே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சொத்து நாம் பெற்றுக் கொள்ளத்தக்காதாக ஓட வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி ஓட வேண்டும். அப்பதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர்கிட்ட கிரீடத்தை பெற்றுக் கொள்ள முடியும். பாடாத கிரீடம், மகிமையின் கிரீடம், அழிவில்லாத கிரீடம், நித்திய கிரீடம்,
இந்த கிரீடத்தை நாம இழந்து போக கூடாது. எப்படி நம்முடைய நம்முடைய ஓட்டம் இருக்கும் என்றால், நம்முடைய சுயமா இருக்கும் என்றால், நம்முடைய மனம் போல இருக்கும் என்றால், எல்லாரையும் போல நாம ஓடுவோம் என்றால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. உன்னை அழைத்த தேவனுடைய சித்தத்தின்படி ஓடுவாய் என்றால் நீ கண்டிப்பாய் உனக்குள்ளது நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற நிச்சயத்தோடு ஓட வேண்டும், பொறுமையோடு ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி ஓடுகிறது அல்ல, ஐயமாசு நாம் எப்படியோ ஓடுகிறேன்னு ஓடுனா எப்படி ஓடுகிறது அல்ல. தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய ஓட்டம் சிறந்ததா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படியில் நாம வாசிக்கும் போது சோத்திரம் பாரத்தையும் பாவத்தையும் ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நிறைய உங்களை பாரம் அழுத்துது, உலக பாரம், பிள்ளை பாரம், பீஸ் கட்ட முடியலையே, குடும்ப பாரம், இதெல்லாம் உன்னை அழுத்தும் என்றால் நீ தேவ சித்தத்தின் மூடி ஓட முடியாது, தடுமாறுகிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவையில சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார், என் குடும்ப தேவைகளை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார், என் ஊழியத்தின் தேவைகளை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். அந்த விசுவாசம் இருந்தால் சோத்ரம், விசுவாசத்தை உனக்குள்ளே அவர் தொடங்கி இருக்கிறார், கண்டிப்பாக மகிமையாய் முடி அவர் வல்லவராய் இருக்கிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளையும் தேவன் உடுத்து வைக்கிறாரே, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறாரே. அந்த சர்வ வல்லமையில தேவன் என்னையும் உன்னையும் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய பாரம் அழுத்தும் போது நீ தேவ திட்டத்தை விட்டு தடுமாறுகிறாய். இல்லை தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனை விசுவாசித்தாய், என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் தேவன் அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில வரவில்லை என்கிற விசுவாசம் உனக்கு இருப்பதாக, அந்த நிச்சயம் உனக்கு இருப்பதாக, இன்றைக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை உங்களுக்கு வர்த்திக்க பண்ணுவாராக. வல்லமை இறங்குவதாக, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசம் இந்த கேட்டை விட்டு வெளியேறுவதாக. நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் சாதாரணவர் அல்ல, அண்ட சராசரிகளை உண்டாக்கினவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பூமியும் பூமியா, பூமியின் நிறைவு அவருடையது. அப்ப ஏன் இதெல்லாம் தேவன் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார், ஏன் இதெல்லாம் சம்பவிக்கிறது என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த தேவன் தான் என் வாழ்க்கையில வருகிற சம்பவிக்கிற எல்லாம் தேவன் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார், தேவன் அறியாமல் என் வாழ்க்கையில வரவில்லை என்கிற ஒரு தெளிவு, தெளிந்த பார்வை இருக்கும் என்றால் சோத்ர, தேவனுடைய பிள்ளைய, நீ ஒருபோதும் கலங்கி போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. சில வேளையில நாம வசனங்களை கேட்டிருந்தாலும் சூழ்நிலைகள் வரும்போது நாம அதை மறந்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். ஏன், நான் சரியாத்தானே ஊழியம் செய்கிறேன், என் சரீரத்தில் ஏன் இந்த யாதி, ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் வறுமைகள், எல்லாவற்றுக்கும் ஒரு தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. பிரைஸ் சொல்லலாலே, இது அறிஞ்சாயின ஆட்டோமேட்டிக்கா உன் பிரச்சனை இன்ற வேளையில கர்த்தர் மாற்ற போகிறார், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பிரைஸ் சொல்லலாலே, லூயா, ஹல்லேலூயா. உண்மை, தேவனுக்கு உன்னுடைய யாதியை மாற்றுவது லேசான காரியம், உன் பிரச்சனை மாற்றுவதற்கு தேவனுக்கு லேசான காரியம், உன் சக்கரை யாதியை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. நீ மாத்திரை மருந்து அல்ல, நீ கர்த்தரை விசுவாசிப்பாய் என்றால், கர்த்தரை நம்புவாய் என்றால், இப்போது ஆண்டவர் உன் சரீரத்தில் ஒரு வல்லமையை, உயிர் தெளிந்த வல்லமையை இறங்க பண்ணி இப்போது உன் சரீரத்தில் இருக்கிற யாதியை நீக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். Glory, Hallelujah. விசுவாசம் பெரிதாயிருப்பதாக, மகிமை பெரிதாயிருப்பதாக தேவனுடைய பிள்ளைகளே. என்னை அவரளவா அழைத்தார்,
வசனத்தை நாம வாசிப்போம் என்றால்
எவனாயினும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி இந்த மலையை பார்த்து அப்படின்னா நீ தேவனுடைய ஜனமே சோத்ர எத்தனையோ மலைகளை நம்ம பார்க்கிறோம் இந்த மலையை மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்திலே போன்னு சொன்னா மலை போகாது அது மலையை பார்த்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்ப ஆண்டவர் சொல்லுகிற நோக்கம்னா மலை போல உள்ள பிரச்சனை யோர்தானை போல உள்ள பிரச்சனை உன் வாழ்க்கையில வந்தாலும் அந்த மலை போல உள்ள பிரச்சனையா கழுத்து புடியா இருக்குங்க பிரச்சனை அந்த பிரச்சனையும் நீ சந்தேகப்படாமல் நீ ஆண்டவரை விசுவாசிப்பாய் என்றால் நீ சந்தேகப்படாமல் சொல்வாய் என்றால் ஆண்டவரும் பிரச்சனையை மாற்றி உன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அமேன் அல்லேலூயா அப்ப ஏன் பிரச்சனை மாறல அப்ப நமக்கு ஒரு கேள்வி தேவனால முடியலையா பிரச்சனைக்கு நம்ம ஜெபம் பண்றோம் ஜெபம் பண்ணால ஜெபம் பண்ணாம இல்ல ஜெபம் பண்ணத்தான் செய்யறோம் சில வேளையில நம்முடைய பிரச்சனை உடனே மாறவில்லை காலங்கள் ஆகி மாறவில்லை எத்தனை பேர் அமன் சொல்றீங்க அல்லேலூயா மாற விரும்புறீங்களா அகசியத்தை சொல்லி தர்றேன் கண்டிப்பா விடுதலை உண்டு கண்டிப்பா ஜெயம் உண்டு பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்ப பிரச்சனை அதைத்தான் முன்னமே சொன்னது போல உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை அவர் அனுமதிக்காம வரல அப்ப அவர் தான் அந்த பிரச்சனை அனுமதித்திருக்கிறார் இதை நீ புரிந்து கொண்டு ஏன் இதை தேவன் இந்த பிரச்சனை அது அனுமதித்திருக்கிறார் வேதத்தில் நான் அலசி பார்க்கும் போது நான் உலகத்தாரோடு நியாயம் தீர்க்கப்படாதுன்னு இந்த பூமியிலேயே நாம சிக்ஷிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா அப்ப சிலது சிச்சையாக இருக்கலாம் சிலது சிச்சை சிலது சிலுவை சிச்சை வேற சிலுவை வேற சிச்சையும் சிலுவை ஒன்னா வெவ்வேறா என்ன சிச்சை என்ன சிலுவை என்ன தோத்துற அல்லேலூயா அப்ப சிலுவை என்று சொல்லும் போது நாம சிலுவையில தான் நம்ம உருவாக்கப்படுகிற இடம் பிரைஸ் சொல்லல அல்லேலூயா அப்ப சிச்சை யோவின் புத்தகம் 5:17-18 வாசிப்போம் என்றால் யோவு 5:17 இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவுடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதிரும் அப்போ சிட்சை என்று சொல்கிற தண்டனை தேவன் தண்டிக்கிற மனுஷன் வாயில வட சொல்லக்கூடாது வாயில பாயாசம் காய்ச்சக்கூடாது உண்மையா மத்தியானதுக்கு பாயாசம் நாளைக்கா என்னது சிச்சை அப்ப தேவன் நம்மை தண்டிக்கிறார் தேவனுடைய சிச்சையை நீ அற்பமா தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியம் அவர் காயப்படுத்தி கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை படி சோதனை செலுத்துவோமா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உயிருக்கு பயப்படாதீ செத்துருவோம்னு வலிக்கு பயப்படாதீ வலிக்கிறது நல்லது கொஞ்சம் வலி இருக்கிறது நல்லது நான் என்ன கேட்கிறேன் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும் ஊழியர்களா இருந்தாலும் உங்களுக்கு கேட்கறது கரெக்டா கேள்வியை புரிஞ்சு பதில் சொல்லணும் ஓகே உங்களுக்கு தற்காலிகமான தண்டனை வேணுமா நித்திய தண்டனை வேணுமா நித்திய தண்டனை இந்த பூமியில இல்ல இந்த பூமியில தற்காலிக தண்டனை அரண் பாஷா தோத்த நித்திய தண்டனைங்கிறது நரகம் புரியுதுதான் சொல்றது நித்திய தண்டனைங்கிறது இந்த பூமியில அல்ல இந்த பூமியிலே கொடுக்கப்படுகிற
தண்டனை தற்காலிகமான தண்டனை நித்திய தண்டனைங்கிறது வந்து நரகத்தில் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது கரங்களை தேடி யாரோட நாமத்தை உங்களுக்கு நித்திய தண்டனை வேணுமா தற்காலிக தண்டனை வேணுமா அப்ப இப்ப ஒருத்தர் வந்து கையை பிடிச்சு நீங்க சொல்லணும் நித்திய தண்டனை தப்பணும்னா தற்காலிக தண்டனத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் Praise the Lord, Hallelujah! கரங்களை தேடி யாரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா Praise the Lord, Hallelujah! அப்ப நீங்க நித்திய தண்டனைக்கு போக கூடாதுன்னு தான் ஆண்டவர் இந்த பூமியிலேயே தண்டிக்கிறாரு சிச்சிக்கிறாரு இத புரிந்து கொள்ளணும் தண்டிக்கிற மனுஷன் ஆமென் நீங்க ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நான் எந்த தவறையும் செய்யலன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா செலுத்துவோம் அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்த பாவத்தை கிருபையா நமக்கு மன்னிக்கிறார் ரட்சிக்கப்பட்ட பிறகு சத்தியத்தை அறிந்த பிறகு செய்யற தண்டனை பாவங்களுக்கு தவறுகளுக்கு தண்டனை உண்டு சிக்ஷை உண்டு ஆமென் அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தவறு நடந்திருக்கலவா தப்பு பண்ணிருக்கிறோம்லவா அநேக விஷயங்கள்ல தவறுகிறோம் யாக்கோப்பு எழுதுகிறார் நாம் அநேக விஷயங்களை என்ன செய்கிறோம் தவறுகிறோம் அப்ப அதற்கு தண்டனை உண்டு அப்ப இந்த தற்காலிக தண்டனையை கொடுத்து ஆண்டவர் நம்முடைய நம்மை நித்திய தண்டனைக்கு தப்பிவிக்கிறார் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆமென் சோத்ர நாம் அந்த நித்திய தண்டனைக்கு போயிடக்கூடாது அதற்காக இந்த பூமியிலேயே நமக்கு தற்காலிக இந்த உலக தண்டனைங்கிறது தற்காலிகமான தண்டனை ஆகவே நீங்க வேதனை படுகிறது நல்லது கஷ்டப்படுகிறது நல்லது அது ஞானிக்கு தான் விளங்கு சாணிக்கு விளங்காது பிரைஸ் அல்லாஹ் ஹல்லேலூயா அது ஞானி நான் ஓத்திரப்பட்டது நல்லது ஞானிக்கு விளங்கு ஆகவே சில சமயத்தில் நம்ம அன்புதாஸ் பாட்டி சொல்லுவாரு கேட்டே வாங்கடா தண்டனைய அப்படின்னு சொல்லுவார் Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஏன்னு கேட்டா நமக்கு நித்திய தண்டனை வரக்கூடாது. அதுக்கு இந்த பூமியிலேயே நம்ம கேட்டது நம்ம செய்த தவறுக்கு தண்டனை வாங்கிட்டா நல்லது. பனிஷ்மெண்ட் வாங்கிட்டா நல்லது. Hallelujah. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். போன்ற சில மலை போல உள்ள பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் வரும்போது நீ என்ன செய்வாய் சமாதானத்தின் சமாதான பட்டணத்திலேயே நீ அடைக்கலத்தை தேடுவாய் என்றால் அப்படின்னா என்ன யோர்தானை போன்ற எரிகை போன்ற பிரச்சனைகள் மலை போல உள்ள பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும் மலை போல உள்ள பிரச்சனை யோர்தானை போன்ற ஒரு பிரச்சனை வரும்போது நீ என்ன செய்வாய் ஹல்லேலூயா மூக்கு இருக்கு வரைக்கும் சளி வரும் சளி தோஷம் சலதோஷம் முடிச்ச உடனே அப்பா எனக்கு யோபுக்கு வந்த பாடு சலதோஷம் முடிச்சது சலதோஷம் என்ன பாடு யோபுக்கு வந்த அப்ப சமாதானத்தின் பட்டணத்திலேயே நீ இப்படின்னா யோபுக்கு வந்த பிரச்சனை என்ன செய்வ கத்தர் அதையும் தாண்டி போக கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஒரு விசுவாசி பாஸ்டர் கேட்டாராம் ஏமா இந்த வாரம் நீ சர்ச்சுக்கு வரல அப்ப அந்த விசுவாசி சின்ன விசுவாசி சொல்லிச்சான் பாஸ்டர் நான் கோழி வளர்க்குறேன் அது 10 முட்டை வச்சுச்சு அந்த 10 முட்டையும் நான் வந்து ஒரு முட்டையோட நான் அடகுத்தி சாப்பிடலை 10 முட்டையும் வச்சேன் அதில் 9 முட்டை கூ முட்டையாக போச்சு ஒரே ஒரு குஞ்சு பறிச்சிச்சு அதையும் கள்ளப்புறம் தூக்கிட்டு போக கூடாதுன்னு ஆராதனைக்கு வரல பாஸ்டர்
இந்த விசுவாசிக்கு அல்லேலூயா சொல்லுங்க. சில பேருக்கு அதான் இதெல்லாம் வந்து யோபுக்கு 10 பிள்ளையும் போச்சு, இதுக்கு 9 கூமுட்டையா போச்சு. விளங்குதா? விளங்குனா நல்லது. ஆனா இது சொல்லுது எனக்கு யோவுக்கு மாறி வந்து பிரச்சனை. அப்ப சமாதானமா இருக்கிற போதே நீ அடைக்கலத்தை யோர்தான் எப்படி அப்படி ஒரு பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? எந்த பிரச்சனை வந்தாலும் உம்மால ஒரு சேலை பாய்வே, உம்மால ஒரு மதுளை தாண்டுவே. பிரைஸ் சொல்லால் ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் என்னோடு இருக்கிறது. அந்த விசுவாசம் இருந்தால் நீ எதை குறித்து கவலைப்பட மாட்டாய், பயப்பட மாட்டாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உயிர்ப்பிப்பார், பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இருக்கிற உங்களை சராசரி ஊழியத்தை செய்வதற்கு, ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை தேவன் ரட்சிக்கவில்லை, அழைக்கவில்லை. நீங்கள் விசேஷித்த ஒரு பாத்திரமாக, விசேஷித்த ஒரு அழைப்புள்ளவர்களாக, நீங்கள் குதிரைகளோடு ஓடும்படியாக உங்களை அழைத்த தேவன் உண்மையிலே இது மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளில் கர்த்தர் விசேஷமான பாத்திரங்களாய் கர்த்தர் மாற்றுவாரா? பிரைஸ் சொல்லால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு நமக்கு சோத்ர விஷய அந்த குதிரைகளோடு ஓடணும்னா நமக்கு வந்து விசேஷித்த ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன இருக்கணும்? விசேஷித்த ஒரு விசுவாசம். பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்பிக்கை, நம்பிக்கை சோத்ரா. அதாவது நம்ம விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூணு நிலைத்து இருக்கிறது. இதில் அன்பே பெரிதுன்னு சொன்னார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூணும் நிலைத்திருக்கிறது. இதுல அன்பே பெரியது அப்படி சொன்னார். அப்ப இந்த விசுவாசம்னா என்ன, நம்பிக்கை என்ன? அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாம விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலையும் நாம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். இந்த விசுவாச நம்பிக்கை, நீ ஒன்னே நம்புற, உன் பணத்தை நம்புற, உன் மனைவிய நம்புற, உன் பிள்ளைய நம்புற, இது ஒண்ணுமே இல்லை. பணம் ஒண்ணும் இல்லை, உன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் மாயை, இது ஒன்றும் இல்லை. நீ பணம் சமாதானத்தை கொடுக்க நினைக்கிற, உன் மனைவி சமாதானத்தை கொடுக்க நினைக்கிற, உன் பிள்ளைகள் சமாதானத்தை கொடுக்க நினைக்கிற, அங்கதான் உனக்கு வேட்டு வைக்க உன் பிள்ளை. பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. எதுவுமே என்னுடையது அல்ல, எல்லாம் இறைவன் தந்த பலனின் உன் நம்பிக்கை இருக்கும் என்றால் கர்த்தர் அங்கதான் உன்னை செழிப்பாக்குறாரு. ஹல்லேலூயா. 52 சங்கீதம் 8 வசனத்தில் தாவீது விதமாக சொல்லுகிறார் சங்கீதக்காரன், நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒரு ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், நான் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிப்போம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். நீ உன் பலத்தை நம்புறா, உன் மனைவியை நம்புறா, பணத்தை நம்புறா, பா இயேசுவின் நாமத்துல கிருபையை நம்பு, அது என்றென்றைக்கு நீ உன் வாழ்க்கை செழிக்கும். பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல? நீ நம்ப வேண்டியதை நம்பல. மனைவியையும் பிள்ளையும் பணத்தையும் ஊழியத்தையும் 10 விசுவாசியும் நம்பிக்கிட்டு இருக்கிறான். அந்த விசுவாசி எனக்கு அதிக கூடுதலா தசமாக கொடுக்க, இதெல்லாம் அல்ல. அது கொடுக்குதோ கொடுக்கலையோ கர்த்தருடைய கிருபையை நம்பு, நீ செழிப்பாய், உன்னை மேன்மையா வைப்பாய் கர்த்தர். பிரைஸ் சொல்லால் ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய நம்பிக்கை சரியான இடத்துல நாம் நம்பவில்லை, ஆமாவா இல்லையா? சோத்ர 1 தீமோத்தேயு புத்தகம் 6:17 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லுகிறார் சனங்களுக்கு, வாசிப்போம். ஒருவராய் சாமை உள்ளவரும், 17 நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலோ. அப்ப இது எல்லாமே நிலையற்றது, உன் மனைவி நிலையற்றது. எத்தனை பேர் மனைவி கூட வர நினைக்கிறியா? புருஷன் கூட வருவான் நினைக்கிறியா? எது வரைக்கும் புருஷன் கூட வருவான்? கல்லற வரைக்கும் தான்.
கல்லறைக்கு பின்பு கூட வருகிறது அவர் அல்லவா? ஹல்லேலூயா. கண்ணதாசன் பாடினார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை அவர் தானேங்க. கரங்களை தட்டி எத்தனை பேர் ஆமன்னு சொல்றா? பிரைஸ் சொல்லுவாள். ஹல்லேலூயா. என்னத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறா? புருஷனையும் பிள்ளையும் ஆட்டையும் ஆட்டையும் இதையெல்லாம் தந்த சீயவுள்ள தெய்வத்தின் மேல உன் நம்பிக்கை வை. ஓ கிருபை, அந்த கிருபை மேல நம்பிக்கை வை. நீ செழிப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கை சரியான இடத்துல இல்ல, வேற இடத்துல வச்சிருக்கிற உங்க நம்பிக்கை, உங்கள் விசுவாசத்தை. ஹல்லேலூயா. நான் நம்ப வேண்டிய பிரகாரம் நம்புவோம் என்றால் சோத்ரன். இதெல்லாம் அனுபவிக்க தந்த ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை இருப்பதாக. தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்கிறேன் நான் என்றென்றைக்கு அவருடைய கிருபையை, அவருடைய கிருபையை நம்பி இருக்கிறவங்க பணம் இல்லாட்டாலும் சந்தோஷமா இருப்பார்கள், குடும்பம் இல்லாட்டாலும் சந்தோஷமா இருப்பார்கள். பிரைஸ் சொல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? சந்தோஷமா இருப்பார்கள். சந்தோஷத்தை பணம் தர முடியாதுங்க, பொருள் தர முடியாது. உலகத்துல எதுவுமே நமக்கு சந்தோஷத்தை தர முடியாது. நமக்கு சந்தோஷம் அவர் தான் நமக்கு தர வேண்டும். அந்த சந்தோஷம் நித்தியமான சந்தோஷம். ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை நமக்கு தருவாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னாரே, சொன்னாரே. உங்கள் துக்கம் சந்தோஷமா இப்பொழுது இந்த ஊழியர் கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் துக்கம் நீங்கி நீங்க சந்தோஷமா போக கர்த்தர் வைப்பாரா? ஏதோ ஒரு ஏதோ ஒன்று உங்க மனதை துக்கப்படுத்துது, அந்த துக்கம் நீங்க போகுது. இந்த ஊழியர் கூட்டத்தில் அந்த துக்கம் நீங்கும் போது உங்கள் மனதில் மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவரை நம்புவோம். இதையெல்லாம் அனுபவிக்க தந்த அந்த தேவனை நம்புவோம். அப்ப நம்முடைய நம்பிக்கை தவறான இடத்துல நம்ப கூடாது. தவறான ஒன்று மேல நம்முடைய நம்பிக்கை வைக்க கூடாது. சரியாய் இதை அனுபவிக்க தந்த ஜீவனுள்ள தெய்வத்து மேல, அவருடைய கிருபை மேல உங்க நம்பிக்கை இருக்குமே என்றால் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளையிலே அந்த நம்பிக்கை உங்களை சரியான பாதையில நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய ஓட்டம் சரியா இருக்கும், உங்களால ஓட முடியும். உங்களால நீங்க குதிரை, எலியா குதிரையோடு குதிரையின் வேகத்தை விட அவன் வேகமா ஓடுறான். அப்ப ஓடணும்னா அவனோடு கர்த்தர் இருந்தார். இப்ப நீங்க ஓடணும், ஓடணும். இயேசு வரும்போது பறக்கணும். நீங்க சரியா ஓடினாத்தான். ஏன் இப்ப நீங்க ஓட முடியல? கத்தர் உங்களோட இல்ல, அதனால குதிரையோடு ஓட முடியல. தள்ளாடி தள்ளாடி ஓடுறிய. ஏன் பறக்க முடியல? முழு மாம்சமா இருக்கிறிய, பறக்க முடியாது. மாம்சம் இருக்க வரைக்கும் பறக்க முடியாது. அல்லேலூயா. உங்க ஆத்மா உங்க மாம்சத்தை விட்டு அது பிரிக்கத்தக்கதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் எழுதியிருக்கு. அது வாசிங்களே, எபிரேயர் 2:4. தேவனுடைய வார்த்தையானது வேமாவாசிங்க. 4. தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். இந்த ஊனு சொல்றது என்ன? அந்த ஊன், அந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த ஊனையும் தசுக்களையும் உங்க ஆத்மா பிரிக்கத்தக்கதாக. பிரைஸ் சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்ப எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. இப்ப பவுல் சொல்றாரு இல்லவா, ஹலோ, நான் 3வது வரைக்கும் எப்படி எப்படி அந்த நிலை? பவுலுக்கு தான் போக முடியும், நம்மளுக்கும் போக முடியும். நான் 3வது வரைக்கும் என்ன செய்யப்பட்டேன்? எப்படி? மாம்சத்திலையா? அந்த அந்த நிலைங்க. நான் 3வது வரைக்கும் என்ன செய்யப்பட்டேன்?
புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன்னு சொல்றாரு. நீங்க என்னைக்காவது வந்து உங்களுக்கு காண்கிறதா பாம்பு வர்றது போல, பன்னி வர்றது போல, பாம்பு தலையை சுத்திட்டு வருது நாகம். புதிய வானத்தையும் புதிய பூமியும் என்னைக்கா? அப்ப யோவானுக்கு ஆண்டவர் யோவான் புதிய வானத்தையும் புதிய பூமியும், அது புதிய வானம் புதிய பூமி இன்னும் உண்டாகல, நல்லா புரிஞ்சவங்களுக்கு, இன்னும் புதிய வானம் புதிய பூமியும் அதை வாசிங்க. சோத்திர வெளிப்படுத்தின விசேஷம் 21 முதல் வசனத்தை. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். அப்ப புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்ப பாருங்களே சோத்திர, அப்ப இது யோவான் தன் தரிசனத்துல காண்கிறார், இந்த பூமி, இந்த வானம், இங்க இருக்கிற சமுத்திரம், இதெல்லாம் ஒழிந்து போகிற ஒரு நிலையை காண்கிறார். அது இப்ப யோ பவுல் வந்து 3 வரைக்கும் இதெல்லாம் நல்ல அனுபவம், இதெல்லாம் வாஞ்சிங்கய்யா, இதான் குதிரைகளோடு ஓடுகிற அனுபவம். நீங்க குதிரைகளோடு ஓடுவதற்காக அழைக்கப்பட்டீர்கள். பவுல் யோவான் மாத்திரமல்ல, என்னை அந்த அழைப்புக்கு தேவன் அழைத்திருக்கிறார். ஆமே, இந்த நிலைதான் குதிரையோடு ஓடுகிற நிலை. நான் கேட்பேன், அதாவது உங்களுக்கு ஒரு ஆசை, பெருசா ஆசையா இருக்கட்டும் சோத்ர, இப்ப இவன் யோவானும் யாக்கோப்பும் உங்களுடைய வலது பார்சத்துல ஒருவனும் என்ன, அவனுக்கு மட்டும்தான் ஆசை, எனக்கு இருக்காதா? நானும் அழைக்கப்பட்டவன் தானே, இந்த ஆசை வருதா? உங்களுக்கு என்ன ஆசை? இன்னொரு 10 கூட்டி தர மாட்டான். அல்லேலூயா. சரி, நான் வேணும்னா பரிபிட்சம் வாங்கி தர்றேன். 10 இந்த எண்ணத்தை நீங்க விதைக்கா இருக்க போறியா? ஏன் 10 சாத்தான போற, இப்ப போக வேண்டிய ரெடியா இருக்க வேண்டியதானு தோத்திர. அல்லேலூயா. ஏ பிறந்தவன் இறக்கத்தான் போறான். ஹல்லேலூயா. நீ சரியா நம்ம வாழ்வோம் என்ற நம்ம அதான் நம்ம வசன வாசிக்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், நிரப்பிருவேன் எனக்கு தெரியும் ஏற்கனவே. ஆனா வாழ்க்கையில இருக்கா? வாழ்க்கையில கிறிஸ்து ஜீவனா இருக்கிறாரா? ஜீவனா இருந்தா நீ சாவ கொடுத்து பயப்படா, அது நஷ்டம் அல்ல, அது லாபம் தான், அது மேன்மைதான். கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் இது முதல் அந்த அனுபவத்தை, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையைத்தான் குதிரைகளோடு ஓடுகிற அனுபவம். நீ சராசரி மனுஷனை போல வாழ்ந்துகிட்டு இங்க பிடிக்குது, இங்க பிடிக்குது, எங்க எங்க பிடிச்சா என்ன சோத்ர? பிரைஸ் சொல்ல, இன்னைக்கு ஒரு மாற்றம் நமக்கு வந்ததாகனு. நீங்கள் விசேஷித்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். குதிரைகளை போல ஓட, ஆமென், ஹல்லேலூயா. உங்களால ஓட முடியும், கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. நீங்கள் ஒரு உடன்படிக்கை பெட்டியா இருப்பீர்கள் என்றால், அந்த உடன்படிக்கையை, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போன ஆசாரியர்கள் கால் விதித்த உடனே அப்படிப்பட்ட யோர்தான் நிற்கும் என்றால், நீங்கள் ஒரு உடன்படிக்கை பெட்டியா இருப்பீர்கள் என்றால், மலை போல வந்த பிரச்சனையும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நம்ம தான் உடன்படிக்கை பெட்டியா இல்லையே, கர்த்தருடைய கரணமோடு இல்லையே. ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவா, இஸ்ராவின் புத்தகம் 6:9 வாசிங்க, இல்ல 7:9. முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5 முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் தேவனுடைய தயவுள்ள கரம். ஆமென், அல்லேலூயா. அவன் பாபிலோன்ல இருந்து, ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, பாபிலோன் அப்படின்னு சொல்றது உலகம் தான், எருசலேம் என்று சொல்றது பரலோகம். ஆகவே இந்த உலகத்திலிருந்து
நாம் பரலோகம் போவதற்கு நாம் இருக்கிற கூடியிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய தயவுள்ள கரை இருப்பதாக. எலியாவு மேலே தேவனுடைய கரை இருந்ததுனாலே அவன் ஆகாப்பு குதிரையில ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த குதிரைக்கு முன்பாக எலியா ஓடினதுக்கு கர்த்தருடைய கரம் எலியாவோடு இருந்தது போல உங்களோடு கர்த்தருடைய கரை இருந்தால் விசேஷித்தவர்களாய். அந்த யோவான் சொல்கிறான், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும். பவுல் சொல்கிறான், மூன்றாம் வானம் வரைக்கும். எத்தனை பேர் இந்த அனுபவம் வேணும்னு கேட்கிறீ? நீங்கள் விசேஷித்தவர்களாக ஓட வேண்டும். உங்கள் ஓட்டம் விசேஷம் உள்ளதா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஓட்டம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மையில். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருடைய நாளிலே குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. நம்மை அழைத்தவர் உண்மையில். பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவருக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. நீங்கள் குதிரையா இருப்பீர்கள் என்றால், குதிரைகளோடு ஓடுவதற்கு அழைக்கப்பட்ட குதிரைகளா இருப்பீர்கள் என்றால், உங்க வாழ்க்கை சிறந்ததா இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? சகரியாவின் புத்தகம் 10:3 வாசிப்போம். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கை என் கோபம் உண்டது. கடாக்களை கண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, அவர் அல்லேலூயா. வாயை திறந்து நானும் நீங்களும் இந்த கழுதையா இருந்தோம். யாரா இருந்தோம்? கழுதைகளா இருந்தோம். இருவழி சந்திலே கட்டப்பட்ட கழுதை. சீசர்களை அழைத்து அந்த இருவழி சந்திலே கட்டியிருக்கிற கழுதையும் கழுதை குட்டையும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சீசர்களுக்கு ஏ சொன்னது போல, எது வழி, எது ஜீவ வழி, எது மரண வழி என்று தெரியாமல் ஒரு காலத்தில் இருவழி சந்திலே எதுதான் வழி என்று தெரியாமல் இருந்த நம்மை ஓ கர்த்தர் ஒரு நாள் என்னை ஒன்னே சந்தித்தாரே. ஹல்லேலூயா. கழுதையை போல அழுக்கு மூட்டைகளை பாவத்தை சுமந்து திரிந்த ஒரு கழுதையை போல இருந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நம்ம அவருடைய சொந்த பிள்ளையாய் மீட்டார் அல்லவா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம யாராத்தான் இருந்தோம்? கழுதையை விட மோசமா இருந்தோம். பண்ணிய போல சாக்கடையில என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எதை? சாக்கடை. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டாரே. ஒரு நாள் உன்னை சந்தித்தாரு, என்னை உன்னை கர்த்தர் சந்தித்தாரு. அவருடைய கல்வாரி ரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டாரு. அந்த தயவுக்காக என்னை மீட்டு கொண்ட தெய்வமே, என்னை ரட்சித்த தெய்வமே, எனக்கு புது வாழ்வை தந்தவரே, உமக்கு கோடி சோத்திர மரண பரிந்து உம்முடைய வருக பரிந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக சிறந்த குதிரையா என்னை மாற்றுமாண்ட. கழுதையா இருந்த நம்மை சிறந்த குதிரையா மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்க இப்ப இந்த பகல் வேலையில கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களை சிறந்த குதிரையாக்க விரும்புறாரு. நான் மறுபடிக்கு கழுதையா போவேன் சொல்றவங்க அல்லையா? சொல்லுவோம். போக கூடாது. சிலது போயிட்டு இருக்கு. மறுபடிக்கும் கழுதையா பண்ணியா சோத்ர, ஒருவேளை விழுந்துட்டாலும் சோத்ர, நீ பண்ணியா இருக்க கூடாது. சோத்திரன் சிறந்த குதிரையா ஆட்டை போல. ஐயோ நான் மறுபடியும் சாக்கடையில் விழுந்துட்டேனே, அந்த ஆடு மேமேனு கத்தி அது எந்திரிச்சு அந்த அந்த தன் உடம்புல இருக்கிற அந்த அந்த சாக்கடையெல்லாம் உதறிகிறது போல நீனும் உதறிவிட்டு ஓ உலகத்தின் பாவங்களை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள். கத்திரவங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. மீண்டும் நாம பண்ணிய போல கழுதை போல போயிடக்கூடாது. ஆட்டுக்குட்டியாக சிறந்த குதிரையாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். என்ன குதிரை? சிறந்த குதிரை. அதுதான் விசேஷித்த ஒரு நிலையில நம்ம வருகிறோம். விசேஷித்தவர்கள். அப்ப சிறந்த குதிரையா இருக்க வேண்டும் என்றா, மறுபடிக்கு நமக்கு இந்த கழுதை இருக்கு பாத்தீங்களா. கழுதையும் பன்னிக்கும் சில சுபாவங்கள் இருக்கு. அந்த என்ன சுபாவம்னா சோத்ரன், கழுதை ஒரு மாதிரி அவர் சவுண்ட் போட்டு கத்து
கட்டிட்டு இப்படி போய் பூமியில தான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லுமா. கத்திட்டு ஒரு ஒரு சவுண்ட் போட்டு கத்தும், கத்திட்டு இப்படி குனிஞ்சுட்டு பூமியில தான் நிக்கிறோம். நான் இங்கே போன வருது அதில் பண்ணிக்க ஒரு சுபாவம் என்னன்னா எப்போதுமே இப்படி போகும். ஒரு நாள் வரும் அது மேலே பார்க்கும். கண்களை ஏறெடுப்பேன் மாபெரும் நேராயன், ஏறெடுப்பேன் மாபெரும் நேராயன், கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. அப்ப ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராயன் கண்களை, அங்கிருந்தான் நமக்கு ஒத்தாசை வரணுங்க. பூமியே பார்க்காதீங்க, மனுஷரே பார்க்காதீங்க, ஸ்தாபனத்தையே பார்க்காதீங்க. சோத்திரம் அல்லேலூயா. உங்களை ஸ்தாபனம் அழைக்கவில்லை, உங்களை அழைத்தவர் கர்த்தர் அல்லவா. அங்கிருந்தா ஒத்தாசை வரணும், அங்கிருந்தா உதவி வரணும். பிரைஸ் சொல்லால் ஹாலேலூயா, பிரைஸ் சொல்லால் ஆமென். நம்முடைய நம்பிக்கை நம்முடைய நோக்கம்னா அப்படி போயிடும். ஆவே குதிரைகளோடு நீங்கள் ஓடுவதற்கு உங்களை சிறந்த குதிரையாய் மாற்ற விரும்புகிறார். பிரைஸ் சொல்லுவார் ஹல்லேலூயா. சிறந்த குதிரை. எல்லாரும் ஆண்டவருக்கு சோதனை செலுத்துவோமா? சிறந்த குதிரை. எதுல சிறந்த குதிரை? யுத்தத்தில் சிறந்த குதிரை. எதுல சிறந்த குதிரை? யுத்தத்தில் யுத்தம் பண்ணுவதில் நீங்கள் சிறந்தவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் விடக்கூடாது, எதிரிய விடக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரனு விடக்கூடாது, உனக்கு மனைவி ஒருவேளை எதிராந்தா விடக்கூடாது, பிள்ளை எதிராந்தா விடக்கூடாது. உலகத்துல உனக்கு யாருமே எதிரி அல்ல, மனைவி அல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல, ஒருத்தனை எதிரி அல்ல, உனக்கு ஒரே ஒரு எதிரி, அவன் பிசாசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரோட மோதிக்கிட்டு இருக்கிறான்? கண்ணீர் ஊட்டி ஜோமுன்னு கத்தர் உன் காலடிக்கு அவனை கொண்டு வருவார். நீ கண்ணீர் ஊட்டி ஜோமுன்னு அவனை உன் காலடிக்கு கத்தர் கொண்டு வருவார். அவன் நமக்கு எதிரி அல்ல. பிரைஸ் சொல்லால். நம்ம அவன் தான் எதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். அவன் சகோதரன், அவர்கள் சகோதரர்கள். ஆமென். அல்லேலூயா. அவன் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன். அவனுக்கா நீ ஜோமனுவா என்றார். கத்தர் அவன் உள்ளத்தை மாற்றி அவர் வல்லவராயிருக்கிறார். நாம ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தோம். நமக்காக எத்தனை பேர் கண்ணீர் விட்டார்கள், நமக்காக எத்தனை பேர் ஜெபித்தார்கள். ஆமாவா இல்லையா? எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபித்து கண்ணீர் வடித்த நிமித்தம் தான் நான் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நாமளும் ஒரு ஒரு காலத்தில் நாமளும் வந்து கிறிஸ்துவுக்கு எதிரிகளாகத்தான் இருந்தோம். பவுலு வந்து யாரு? கிறிஸ்தவர்களுக்கு எதிரிதானே. அந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரியா இருந்த பவுலை சந்தித்த தேவன் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஆ இந்த முன்னணியா கர்த்தர் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். பிரைஸ் சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்ப என்ன, நாம யுத்தத்தில் சிறந்தவர்கள் என்ன? நமக்கு ஒரு எதிரி, மூணு எதிரி. உலகம், மாமிசம், பிசாசு. சொல்லுங்க. அப்ப இதுதான் நம்முடைய எதிரி. உலகம் ஒரு எதிரி. உலகம் எத்தனை பேர் எதிரின்னு சொல்லியே? சிலருக்கு உலகத்தில் நெய் வடி தேன் வடிகிறது போல் நக்குது. அல்லேலூயா. பவுல் சொல்றது போல சொல்லணும். ஆறாம் அதிகாரம் கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்பாட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அப்ப உங்க உலகத்துல வந்து நெய் வடியுதா? உலகம் உங்களுக்கு சிலுவை. பவுல் சொல்றாரு உலகம் எனக்கு என்ன எப்படி அறையப்பட்டிருக்கு? சிலுவையில. நான் கவனிங்கல அப்படின்னா என்ன? இதை கவனிங்கல. சிலுவையில அறையப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு சிலுவையில் அறைஞ்சிருக்கிறான். அந்த சிலுவையில் அறைஞ்ச மனுஷனை யாராவது லவ் பண்ணுவாங்களா? ஏ லவ் பண்ணுவாங்களா? சிலுவையில தொங்குற மனுஷனை லவ் பண்ணுவாங்களா? அப்ப உலகத்தை நீ லவ் பண்ற? உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. ஆமென். லவ்னா அன்பு.
உலகத்தில் உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதிருங்கள். ஹல்லேலூயா. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் நீ எனக்கு பகைஞன். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் தேவனுக்கு, நீங்கள் தேவனுக்கு பகைஞராக இருக்கக்கூடாது, நீங்கள் தேவனுடைய சிநேகிதராய் மாற வேண்டும். பக்கத்தில் இருக்க கேட்டு பாருங்க, நீங்க தேவனுக்கு சிநேகிதரா உலகத்துக்கு சிநேகிதரா கேட்டு பாருங்களேன். சும்மா மனச்சாட்சி என்ன சொல்லுது? துருமனச்சாட்சி உள்ளவர்கள நல் மனச்சாட்சியோடு சொல்லுங்க. இல்ல இல்ல, உண்மை வந்து நல் மனச்சாட்சியை சொன்னா உலகத்துக்கு தான் சிநேகிதன்னு சொல்லும். நீங்க அதுல இருந்து விசேஷித்த குதிரை ஆகணும்னா நீங்க தேவனுக்கு சிநேகிதரா மாறணும் பேசிட்டு இருக்கிற கர்த்தர் இந்த பகல் வேளையில நீங்கள் தேவனுக்கு சிநேகிதரா மாற வேண்டும். யாக்கோபுல நான் வாசிக்கிறேன், ரெண்டு ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனா இருக்கிறான். ஆபிரகாம் 23:2-23 அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அல்லேலூயா. யாக்கோபு 2:23 இப்ப யாக்கோபு 4:4 மனச்சாட்சி நல் மனச்சாட்சி என்ன சொல்லுது? எல்லாரும் கையை உயர்த்தி, உண்மையா நாங்கள் உமக்கு சிநேகிதரா மாறணுப்பா, கிருபை தாங்கப்பா. நாங்கள் ஆபிரகாம் உம்முடைய சிநேகிதன் என்று பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் பதிவு பண்ணி இருக்கிறார். நாங்கள் உமக்கு சிநேகிதரா மாறணுப்பா. உம்முடைய சிநேகங்களுக்கு ஊற்றுமையா, உம்முடைய அன்பயங்கள் மேல் ஊற்றுமையா. நாங்கள் உம்முடைய சிநேகிதராய் மாறணும் ஆண்டவர். நாங்கள் உலகத்துக்கு நீ சிநேகித விசேஷித்த குதிரையா நாங்கள் மாறணும் ஆண்டவர். லோரி ஹல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நாங்கள் உலகத்தை சிநேகிக்க, உலகத்தை நேசிக்க அல்ல, நாங்கள் சோத்திரம் இந்த உலகத்தை படைத்த உண்மை நேசிக்கணுப்பா. இவையெல்லாம் அனுபவிக்க தந்த தேவனை நேசிக்கணுப்பா. என்னை தாயின் கருவில சிருஷ்டித்தவரை நேசிக்கணுப்பா. என்னை ஏற்ற காலத்தில் ரட்சித்த தேவனை நான் நேசிக்கணுப்பா. எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நான் நேசிக்கிற ஒரு கிருபை இந்த மத்தியான வேளையில் ஒவ்வொரு மேலும் இறங்குவதா. உம நேசிக்கிற கிருபை எங்க மேல இறங்குவதா. ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாக இருந்தான். பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. வசன அறிவில் இருக்கு, வசன வாயில இருக்கு, வசன வாழ்க்கையாக மாறட்டும். பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு சிநேகிதராய் மாறு. அதுதான் விசேஷித்த ஒரு அனுபவம். நீங்கள் குதிரைகளோடு ஓட அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரையும் போல ஊழியம் செய்வதற்கு வேண்டாம். எல்லாரையும் போல ஒரு வாழ்க்கை வாழ, எல்லாரையும் போல ஒரு ஊழியம் செய்யல. நீங்கள் விசேஷித்த ஒரு ஊழியம் செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அழைப்பை தேவன் இந்த பகல் வேளையில் உறுதிப்படுத்துவார். கழுதையை கொண்டு ஆண்டவர் பேசினார். சோத்ரம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை என் வாயிலிருந்து வருகிறது என்று விசுவாசிக்கிறீர்கள்? பிரைஸ் சொல்லால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரையும் போல காலாட்களோடு ஓடுகிறது போல அல்ல, நீங்கள் குதிரைகளோடு ஓடும்படியாக. யோர்தான் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தாண்டி உம்மால ஒரு மதிலை தாண்டுவே, உம்மால ஒரு சேனைக்கு போய். அந்த நிலைக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமே. நீங்கள் குதிரைகளோடு ஓடும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை சராசரி வாழும் போதே தள்ளாடுகிறோம். இல்ல, தேவனுடைய பிள்ளையில கிருபை உங்க மேல் இருப்பதாக, கர்த்தருடைய கரம் உங்க மேல் இருப்பதாக. நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிகளாய் மாறும்போது, நீங்கள் நல்ல ஒரு ஆசாரியர்களாய் மாறும்போது, நல்ல ஒரு ஊழியக்காரர்களாய் மாறும்போது, கர்த்தர் உங்களோடு இருந்து நீங்கள் அல்ல. பவுல் சொல்கிறாரு, நான் எல்லாரிலும் அதிகமாக பிரயாசப்பட்டு, நான் அல்ல. ஹல்லேலூயா. என்னாச்சு? கலத்திய 2:20 நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்ப நான்ங்கிறத சிலுவையில் அறைஞ்சிரன், சிலுவையில் அறையப்பட்ட மனிதன் சாகன். நான் அவரோடு கூட சிலுவையில், எல்லாரும் நான்ங்கிறத சிலுவையில் அறைஞ்சிருங்க. கிறிஸ்துவே உங்களில் நிலைத்திருப்பாராக, கிறிஸ்துவே உங்களில் பிழைத்திருப்பாராக. பிரைஸ் சொல்ல ஹல்லேலூயா. நான் என்பது சிலுவையில் அறையப்பட வேண்டிய ஒன்று.
அது சிலுவையில் அறையப்படவில்லை. உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்படுவதாக, நம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அறையணும். இங்கே கலாத்தியரில் எழுதியிருக்கிற கிறிஸ்தவுடையவர்கள் கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவை உடையவர்கள் அந்த மாம்சத்தை சிலுவையில் அறையணும். ஆமென். மாம்சத்தில் வர ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப சிலுவையில் அறையணும் நான் மாம்சத்தை. முதல்ல பாருங்களேன், இது மாம்சம் அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் சிலுவையில் அறைய முடியும். நமக்கு தான் மாம்சம் எது ஆவி எதுன்னு கண்டுபிடிக்கவே தெரியலையே, கண்டுபிடிக்கவே தெரியல. முதல்ல சிலுவையில் அறையணும்னா என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்போ அப்பத்தான் நம்ம மாம்சத்தை என்ன செய்ய முடியும். நான் இன்னும் ஒன்று உங்களுக்கு ஒரு புரியிறாப்பில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வாழ்கிற உங்கள் ரூமுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துருச்சு. பாம்பு வரல, பயப்படாத, பாம்பு வந்துருச்சு சோத்ரா. இப்ப பாம்பு ரூம்புக்குள்ள வந்துருச்சு, காலையில் அடிச்சுக்கிறவங்க தைரியமா படுத்துருவியா? கேக்குறது பதில் சொல்லு. ஏ, அடிக்கிறது முதல்ல கண்டுபிடிச்சா தான் அடிக்க முடியும். கண்டுபிடிக்காம என்ன அடிப்பையா? அது போய் எங்க ஒளிச்சிருக்கு, அதை பாக்குற கண்டுபிடிக்க முடியல. அப்ப இந்த பாம்பு அடிக்கணும்னா கண்டுபிடிச்சா தான் அடிக்க முடியும், காணாத வரைக்கும் அடிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமன் சொல்றிய? இந்த புரிதல் வேணும். மாம்சத்தை கண்டுபிடி, நீ உனக்கு மாம்சத்தை கண்டுபிடிக்கல, நீ அப்புறம் எப்படி அடிப்ப? பாம்பை கண்டுபிடிச்சா தான் அடிக்க முடியும். என்ன பாஸ்டர்? ஆமே, ஹல்லேலூயா. எத்தனை பாம்பு கிடக்கு உங்களுக்கு தெரியுமா? கிடக்குதா? கிடக்குதா? பல வகையான பாம்பு வாசிங்க, பாம்பு எல்லாம் சொல்லி தர்றேன், அடிக்காம விட கூடாது. ஹல்லேலூயா. மார்க்கே 7:20 வாசிங்க, இந்த பாம்பு எல்லாம் புத்துல இருந்து புறப்படுது போல புறப்படுது பாரு, அதுதான் உன்னை தீண்டும் அந்த பாம்புகள். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், எத்தனை பாம்பு ஒன்னு, பொல்லாத சிந்தனைகளும், ரெண்டு விபச்சாரங்களும், மூணு பேசித்தனங்களும், நாலு கொலைபாதங்களும், ஐந்து களவுகளும், ஆறு பொருளாசைகளும், ஏழு துஷ்டதனங்களும், எட்டு கபடும், ஒன்பது காம விகாரமும், 10 வன்கனும், 11 தூஷணமும், 12 பெருமையும், 13 மதிகேடும் புறப்பட்டு வரும். இதெல்லாம் மனுஷனுடைய எத்தனை? 13 பாம்பு. இத நீ கண்டுபிடிச்சியா? இதெல்லாம் இருதயம், உன்னுடைய சரீரம் ஒரு வீடு, உன் சரீரம் ஒரு இந்த வீட்டு வீடு என்கிற இருதயங்கிற அந்த பொந்துல, சரீரம் என்கிற வீட்டுல இருதயம் என்கிற பொந்துல, சரீரம் என்கிற வீட்டுல இருதயம் என்கிற பொந்துல எத்தனை பாம்பு இருக்கு? சோதர அல்லேலூயா. கரங்களை தட்டி யாரும் நாமதமாய் பண்ணி சோதரமானுங்க. இது எல்லாம் புறப்படுது, அப்பப்ப புறப்படும். இதெல்லாம் புறப்படுது. காம விகாரம், தூஷணம், இச்சை, விபச்சாரம், விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, பொய், திருடு, களவு. அல்லேலூயா. களவு, களவுனா என்ன? அடுத்த பொருள் உன் வீட்டில் இருந்தா களவு. களவு பய பாட்டு புஸ்தகம் வாங்கி எத்தனை பேர் நீ கொடுக்காம இருக்கிற? தோத்திர காலண்டர் வாங்கினிய காசு கொடுத்துட்டியா? தோத்திர அடுத்த பொருள் இருந்தா அது என்னது சொல்ல? அப்ப களவு, இதெல்லாம் உள்ளத்துல கிடக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஆமென் அல்லேலூயா. உத்தமமாய் முன் செல்ல அமே உதவி செய்யும் ஏகவா. உத்தமமாமே முன் செல்ல லோரி ஹாலில் உதவி செய்யும் ஏகவா. உக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள
கொல்ல உதவோ உத்தமமாய் சொல்ல உதவி செய்யும் யெகோவா உத்தமமாய் சொல்ல உதவி செய்யும் யெகோவா உலக மாயபுரி அழியப்போவது நிச்சயோலக மாயபுரி அழியப்போவது நிச்சயம் ஏச்சகரே நீராஜமாக வருவது அதி நிச்சயோ செல்ல உதவி செய்யும் யெகோவா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம ஆமென் அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உத்தம குலைச்சல் வந்த போது ஆபிரகாமை பார்த்து அப்படியே காதை பிடிச்சு திருவள்ளுவர், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள் என்று சொல்கிறார். வாழ்க்கையிலே ஒரு உத்தம குலைச்சல் வந்தபோது நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென் ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமத்தை நாடுவோம், நேர்மையை நாடுவோம். பார்வைக்கு மனுஷனுக்கு நீதிமான காட்ட விரும்பாத. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் உன்னை நீதிமான் சொல்லணும், மனுஷருக்கு நீதிமானாக இருக்க விரும்பாதீங்க. பிரைஸ் சொல்லல் ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 23:28 வசனம், அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுவீர்கள். அப்போ மனுஷருக்கு முன்பாக வெள்ளையும் சொல்லையும் நீதிமானா ஊழியக்காரனா இருக்க காட்டுகிறோம். தேவன் நம்ம அங்கீகரிக்கணும், உன்னை தேவன் ஊழியக்காரன் அங்கீகரிக்கணும், உன்னை தேவன் ஊழியக்காரன் அங்கீகரிக்கணும், உன்னை தேவன் அவருடைய நீதிமான் அவருடைய பிள்ளை என்று அவர் அங்கீகரிக்க வேண்டும். உன்னுடைய பாடலை அங்கீகரிக்க வேண்டும், உன்னை ஆராதனை அங்கீகரிக்க வேண்டும். மனுஷனுக்கு முன்பாக இங்கே காட்டாத, எனக்கு பாட தெரியும், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும். அப்படின்னா என்ன, நீ பாடுற பிரசங்கம் பண்ற, உன் உட்புறம் எப்படி இருக்கு, உன் சிந்தனை எப்படி இருக்கு? அவர் சிந்தனையை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார், இங்க நடிக்கிறத பார்க்கல. இங்க காற்று, எனக்கு பாட தெரியும், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும். அவர் உன் உத்தமத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அமந்திரவாசகர் 27, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அழிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். சரி, இப்ப நான் கேக்குறேன், கர்த்தருக்கு முன்பா நீதிமான் யாரு? சரியா பதில் சொல்லணும். இந்த வசனத்துல கர்த்தருக்கு முன்பா நீதிமான் யார சொல்றாரு? உங்களுடைய கேள்வியோடு முடிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக நீதிமான், அப்படியே நீங்களும் மனுஷருக்கு முன்பாக நீதிமானாக இருக்க விரும்புகிறீர்கள். அப்ப கர்த்தருக்கு முன்பாக நீதிமான் யாரு? அதாவது வந்து நான் சொல்றேன், மனுஷருக்கு முன்பாக நீதிமான் யாருன்னா, புறம்பே நீதிமானா இருக்க விரும்புறான் பாரு, அது மனுஷருக்கு முன்பாக நீதிமான். அப்ப கர்த்தருக்கு முன்பாக உட்புறத்தை உள்நோக்கி பார்க்கிறவன் தான் மனுஷ கர்த்தருக்கு முன்பாக நீதிமான். உட்புறத்தை நீ நோக்கல, உன் உள்ள எப்படி இருக்கு, உன் சிந்தை எப்படி இருக்கு, நீ பார்க்காம இந்த பகட்டு பகட்டு பகட்டு. நான் ஊழியம் செய்றேன், நான் வந்து ஆண்டவருக்கு பிரியமா பாட்டு சோத்துறேன், இதுல நீ பகட்டாவாரு. இது பார்வைக்கு நீதிமான் மனுஷனுக்கு, ஆனா இது புறம்பே நீதிமான் நீ காட்டிட்டு இருக்கிற. அதாவது வந்து நீ வெள்ளடிக்கப்பட்ட கலருக்கு ஒப்பா இருக்கிற, அது புறம்பே அலங்காரமா இருக்கு. எது எது கல்லறை சொல்ல தெரியாதா?
தோத்ரே அல்லேலூயா. அப்ப கல்லற புறம்ப எப்படி இருக்கு? அந்த கல்லருக்கு உள்ள என்னயா இருக்கு? பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. அவரே வந்து புறம்ப நல்லா தான் இருக்கு. அவர் புதைச்ச இடத்துல என்ன இருக்கு? அப்ப ஆண்டவர் நினைச்சாரு, அந்த கல்லறையை ஒப்பிட்டு கல்லற புறம்ப எப்படி இருக்கு? வெள்ளடிச்சு நல்லா தான் இருக்கு. ஆனா உள்ள அப்ப என்ன அப்படின்னா, இத சொல்லிட்டு 28 இப்படியே அப்படி அந்த அது ஓமையை சொல்லிட்டு அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறது. புறம்பே நீதிமானா, புறம்பே நீதிமானா காட்டுவன். அந்த அது சொல்லுவாங்கல்ல கக்கத்துல கல்லற, உத்தரசமங்கை உத்தரசங்கோட்டையா என்ன கோட்டை? அப்புறம் ஜவமாலை என்ன மாலையும் போட்டுக்க. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், ஆண்டவர் உன் சிந்தையை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவன் தான் தேவனுக்கு நீதிமான். இன்னைக்கு நிறைய உலகத்துல நீதிமான் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், உன் சிந்தனையை பார்க்கிறார். உன் சிந்தனையை பார்க்கிற வேலையிலே, உன் இருதயத்தை பார்க்கிற வேலையிலே, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிற வேலையிலே தேவன் உன்னை நீதிமான் சொல்ல சொல்ல சொல்ல. உன் அந்தரங்க வாழ்க்கையில நீ நீதிமானா இருக்கிறியா? அவர் சர்டிபிகேட் கொடுக்கணும். கரங்களை தட்டி, இதுதான் உத்தமமான ஜீவியம். வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரா நம்ம வாழ வேண்டும். விசேஷித்தவர்களா நம்ம மாற வேண்டும். ஆகவே ஸ்தோத்ரம் ஜோமன்னு ஸ்தோத்ரம். நம்ம அமல்ராஜ் ஊழியக்காரர் ஸ்தோத்ரம். உண்மையாக நான் நினைச்சேன் அமல்ராஜ் ஊழியக்காரர் நம்முடைய ஸ்தோத்ரம் தேவராஜா அவருடைய பையன் பேர் என்ன, ஆண்ட்ரோஸ். இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு விடுதலையை கொடுக்கணும். விசேஷித்தவர்களாக மாறணும். நம்மை கொண்டு கர்த்தர் செய்யணும். அவர்கள் பரிசுத்தவான்கள் நடந்து போகும் நிழல் பட்டு சுகமானார்கள். இன்றைக்கு அந்த தேவன் உயிரோடா இருக்கிறாரு. அந்த தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர்கள் நம்மளால முடியும். நீங்கள் சராசரி ஒரு மனுஷனை போல அல்ல, விசேஷித்தவர்களாய் கர்த்தர் மாற்றுவதற்கு நம்மளால இப்ப முடியல. அந்த ஏக்கம் இருந்தால் கர்த்தர் உங்க ஏக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எல்லாரையும் போட ஒரு ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்படவில்லை. நீங்கள் குதிரைகளோடு ஓடுவதற்கு யோர்தான் பிரவாகத்தில் வந்தாலும் நீங்கள் அதையும் தாண்டி போவதற்கு உங்கள் அழைத்த தேவன் உண்மையில்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே மீண்டும் கழுதையா போகாதபடி சிறந்த குதிரையா மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அதற்கு சிறந்த குதிரையா மாறுவதற்கு நமக்கு பயிற்சி வேண்டும். அந்த சிறந்த குதிரை ஸ்தோத்திர யுத்தத்தில் சிறந்த குதிரை. எதுல? யுத்தத்தில் நீங்கள் சிறந்த குதிரையா மாற வேண்டும். அதற்கு குதிரைக்கு சில சவுக்கு வேணுமா? நீ சிறந்த குதிரை யாருன்னா அந்த குதிரைக்கு என்ன வேணும்? சோத்திர 26 நீதிமொழி 26:3 வாசிப்போம். குதிரைக்கு சவுக்கும். அப்ப குதிரைக்கு என்ன சிறந்த குதிரையாக? எத்தனை பேர் சிறந்த குதிரையாக விரும்புறிய? குதிரையா சிறந்த குதிரையாக விரும்பல, மீண்டும் கழுதையா போக விரும்புறீல? அப்ப சிறந்த குதிரைக்கு என்ன வேணும்? சவுக்கு. அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஊழியக்காரர்களுக்கு அடங்கி இருங்க. ஒரு அடங்கி இருக்கும் போது நீ போய் அடங்கி இரு. கர்த்தர் உன்னை உருவாக்கு மட்டும், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப சவுக்கு கண்டிப்பு கடிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியம். ஐக்கியம் நமக்கு அவசியம். ஒவ்வொரு ஸ்திரீக்கும் புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு பிதா தலை. நமக்கு மேல ஒரு ஆளுகை, நமக்கு மேல ஒரு தலை. அது சவுக்கு அது கண்டிப்பு கணிந்து கொள்ளுதல் அவசியம். அப்பதான் நாம சிறந்த குதிரையாய் உருவாக்கப்பட முடியும். இல்லைன்னா கழுதையா போய்விடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நமக்கு மேல ஒரு தலை இருக்கணும்னு விரும்புறீங்க?
ஸ்தோத்திரம். புருஷனுக்கு கிறிஸ்து தலை, சொல்லுங்க புருஷனுக்கு. அப்ப அப்ப வந்து அப்ப கிறிஸ்துவுக்கு, அப்ப கிறிஸ்துவுக்கு பிதா என்னவா இருக்கிறாரு? தலையா இருக்கிறார். பிரைஸ் சொல்ல, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்கு ஒரு தலை வேணும்னா நமக்கு தலை வேண்டாமா? ஒரு ஆளுக வேண்டும், நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க ஒரு சோத்திர, ஒரு ஐக்கியம் வேணும். ஆலோசனை கொடுப்பதற்கு ஒரு ஐக்கியம், ஒரு தலை. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? இண்டிபெண்டா போகிற ஒரு ஆவி வேண்டாம், நமக்கு ஒரு ஐக்கியம் வேணும். கரங்களை கொட்டியாளுடைய நாமத்தை மைப்படி சோத்திரம் செலுத்துவோம். அது நமக்கு சவுக்கு போல இருக்கும், கடினமா இருக்கும், அது நல்லது, சவுக்கு நல்லது. குதிரைக்கு சவுக்கு, அப்பத்தான் அதை வந்து சரியான பாதையில் நடத்த முடியும். குதிரைக்கு வந்து சவுக்கு நட்டாது, சரியான பாதையில் நடத்த முடியாது. கடினமான வேணும், சவுக்கு வேணும், அப்பதான் அதை நம்ம சரியா அந்த பாதையில கொண்டு போக முடியும். இல்லாட்ட தார்மாடா ஓடிவிடும். உனக்கு ஒரு சவுக்கு வேணும், அதிகாரம் வேணும், இல்லாட்ட தார்மாரா ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல நீ ஓடி விடுவாயே. உன்னை சீரா கொண்டு போக வேண்டும், அப்பத்தான் நீ சிறந்த குதிரையா மாற முடியும். இல்ல கழுதையா போயிடும். தலை இருந்தா சிறந்த குதிரை, தலை இல்லாட்ட கழுதையா போயிடும், மீண்டும் கழுதையா போயிடும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியுது? அப்ப சவுக்கு நமக்கு அவசியம், கடிவாளம் நமக்கு. அப்பதான் சரியான ஓட, சரியான பாதையில ஓட முடியும், நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில ஓட முடியும். தேவன் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நியமித்த பாதையை வச்சிருக்கிறார். ஒரு அலையிலே செலுத்துவோமா? பிரைஸ் சொல்லுவாள், அலையிலூயா. சரி சோத்ரா, இப்படினா சோத்ரா, இப்படி சீக்கிரம் மணி ஒன்னாயிரம், சீக்கிரம் முடிக்க விரும்புகிற பிரைஸ் சொல்லுவாள், அலையிலூயா. அப்ப நாம சோத்ரா ஆயத்தப்பட்ட குதிரையா இருக்கான். என்ன குதிரை? ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை. பிரைஸ் சொல்ல, ஹல்லேலூயா. நீதிமொழியின் புத்தகம் 21:31 வாசிப்போம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப நீங்கள் ஆயத்தப்படாம ஜெயம் வராது. ஜெயம் என்று சொல்லுகிறது என்ன? நீ கர்த்தருடைய வரியில நீ போகணும், அதுதான் ஜெயம். கர்த்தருடைய வரியில கைவிடப்பட்டா ஜெயம் அல்ல, கர்த்தருடைய வரிகளை கைவிடப்பட்டாது தோல்வி. நீ வாழ்ந்ததெல்லாம் தோல்வி, ஞானஸ்தானம் எடுத்தது தோல்வி, நீ ஊழியம் செஞ்சது தோல்வி, நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தது தோல்வி. கர்த்தருடைய வரிகளை நாம் எல்லாரும் போகணும், அதுதான் ஜெயம். எத்தனை பேர் விரும்புறீங்க? பிரைஸ் சொல்ல, ஹல்லேலூயா. அப்ப உனக்கு ஒரு ஆயத்தம் வேணும். எத்தனை பேர் ஆயத்தம் வேணும்னு சொல்றீங்க? ஆகவே ஆமோஸின் புத்தகம் சோத்ரா, அது எத்தனாவது அதிகாரம்? 12 அதிகாரமா? ஆமோஸின் புத்தகம் சோத்ர 4:12. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அப்ப நமக்கு ஒரு ஆயத்தம், குதிரை யுத்த நாளுக்கு என்று. அப்ப அந்த சிறந்த குதிரை நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நீ என்ன செய்ய? ஆயத்தப்படு. பிரைஸ் சொல்லால், ஹல்லேலூயா. வரிக்கு நம்ம ஆயத்தமாகணும். தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நீ என்ன செய்யப்படணும்? ஆயத்தமாகணும். அதுக்குதான் சோத்திரம், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாவி பெறணும், பரிசுத்தமா வாழணும், சத்தியத்தை கை கொண்டு நடக்கணும். இதெல்லாம் நம்ம ஒரு ஆயத்தம். எதுக்கு? தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தம். எல்லாத்துக்கும் மேலாக ஆயத்தம் என்று சொல்கிறதுல தேவனுடைய சித்தம் செய்வதுதான் மிகப்பெரிய ஆயத்தம். பிரைஸ் சொல்லால், ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய, தேவ சித்தம் செய்வதுதான் நீ ஆயத்தப்பட. உன்னை குறித்து ஒரு சித்தம், அதை நான் அழித்தி சொல்லுகிறேன், உரக்க சொல்லுகிறேன், ஊக்கமா சொல்லுகிறேன். தேவ சித்தம் செய்வதில் முக்கியப்படுத்துகிறேன். கர்த்தரை சந்திப்பதற்கு மிகப்பெரிய ஆயத்தம். நீ தேவ சித்தம் செய்யல சோத்ர, நீ கைவிடப்படுவார். உன் தேவனாய கர்த்தரை சந்தி, குதிரை யுத்த நாளுக்கு என்று. அப்ப உன் தேவனாய கர்த்தரை சந்திக்க என்ன செய்ய?
சரி இன்னொரு ரெண்டு மூணு ஆயத்தத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சோத்ர, நீ மனவாட்டியாக ஆயத்தப்பட வேண்டும். யாராக? உன் தேவநாய கர்த்தரை சந்திக்கிறதுக்கு நீ மனவாட்டி ஆகுவதற்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21:2 வாசிப்போம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்ப இங்க ஒரு ஆயத்தம். என்ன ஆயத்தம்? தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தம். இல்லன்னு நேரம் இல்லை. அப்ப ஒரு 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 அலங்கரிப்பு, ஒரு ஆயத்தம். அப்ப தேவனாய கர்த்தரை சந்திக்க அலங்கரிப்பு, பரிசுத்த அலங்காரம். அல்லேலூயா. பரிசுத்தம் என்கிற ஒரு அலங்காரம். சோத்ர, 1 பேதுரு 3:3 வசனத்தை வாசித்தால், சோத்ர, உள்ளே மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதியில் உள்ள குணமே உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக அலங்காரமாக இருப்பதாக. அது தேவனுடைய பார்வை வெளியேறப்பட்டது. எது? சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி ஆகிய குணம். தேவனுடைய குணம் ஒரு அலங்காரம், பரிசுத்தம் ஒரு. இந்த அலங்காரம் இல்லாமல் நீ மனவாட்டி ஆக முடியாது, உன் தேவனாய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் சொல்லுங்க, குணம். ஏன் அப்படின்னா, இதை நான் உள்ள போனா அப்புறம் வெளியே வர்றதுக்கு நேராக, அதான் உள்ள போகாம அப்படி கொஞ்சம் இருந்தாலும் உள்ள போகணும். அப்ப மனுஷன் பாவத்தில் பிறந்து துர்க்குணத்தில உருவானான். மனுஷன் எங்கே பிறந்தான்? எதில் உருவாறான்? அப்போ துர்க்குண, துர்க்குண மாறி நற்குணம் வரணும். நீ பாவத்தில் பிறந்தானே பரிசுத்தம் அடையணும். நீ பிறந்தது எதில்? வளர்றது எதில்? இந்த நிலம் மாறணுமா இல்லையா? நல்லா கரைந்த தட்டி உனக்கு ஒரு பரிசுத்தம், உனக்கு ஒரு சுவாபம் உருவாகணும். அப்போதான் மனவாட்டி ஆக முடியும். ஆமே. நான் பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டேன் துர்க்குணத்திலே. அப்ப துர்க்குணத்துக்கு ஆப்போசிட் என்ன? நற்குணம். பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் என்ன? பரிசுத்தம். பாவத்துக்கு எதிரான, பாவத்துக்கு ஆப்போசிட் என்னது? அப்ப பாவத்தில் பிறந்தோம். ஆமே. அப்ப நமக்கு என்ன உருவாகணும்? பரிசுத்தம் உருவாகணும். துர்க்குணத்துல உருவாகிறோம், வளர்றோம். அப்ப இந்த துர்க்குணம் மாறி நற்குணங்கிற இந்த அலங்காரம் நமக்குள்ள உண்டாகணும். அப்பதானே மனவாட்டி ஆக முடியும். தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட. ஆமென். அப்ப குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாய் இருக்காது. ஆமென். எல்லா ஆண்டவர்கள் சோதனை செலுத்துவோமா? பிரைஸ் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு எல்லாத்திலும் ஒரு ஆயத்தம் வேணும். ஆயத்தம் இல்லாம சோதரன் சங்கீதத்தின் புத்தகம் சோதரன் 5:3 அதுல ஒரு ஆயத்தத்தை சொல்லி நிறைய இருக்கு. நேரம் வேகமாப்படுறதுனால அப்ப பாருங்க, ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஆயத்தம் வேணும். காலையில கொடுவாய் ஓடிட்டு இருக்கு, முகத்தை மூஞ்சிய கழுவம் வந்த நாத்த பிடிச்ச வாயோட போய் தோத்துறோம் தோத்துறோம். தலையணை இங்க இருக்கு, சிலது அப்படியே தலையணை வச்சுட்டு அப்புறம் தலையணையில நெத்திய வச்சு தோத்துறோம். தூங்குறதுல மூகை வந்து முதுகுல தூக்குற தூக்கமுதவி. அப்ப ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு ஆயத்தம் வேணும். உன் தேவனாய கர்த்தரை சந்திக்க ஆயத்தம் பண்ண வேண்டும். கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனைக்கு ஒரு ஆயத்தம் வேணும். சிலது வந்து ஆராதனைக்கு எடை கூட்டத்துக்கு, ஆராதனைக்கு உள்ள கொஞ்சம் எடை கூட்டத்துக்குலாம் கைலியோடு வருது. எது? விசபூசி, விசுவாசி. நீ ஒரு ஆயத்தத்தோடு வரணும். ஆமே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியனுக்குன்னு ஒரு ஆடை இருக்கிறது, வஸ்திரம் இருக்கிறது. ஆமே. இப்படிலாம் நம்ம ஒரு ஆயத்தம் வேணும். பெண்களுடைய ஆண்களுடைய உடுத்தக்கூடாது, ஆண்களுடைய பெண்கள் உடுத்தக்கூடாது. அப்படிலாம் பழைய ஏற்பாட்டில் சில பிரமாணங்கள் இருக்கிறது. ஆசாரியனுக்கு ஒரு உடுப்பு இருக்கிறது, ஒரு யூனிஃபார்ம் இருக்கிறது. கரங்களை தட்டி நீ அந்த ஆயத்தம் உனக்கு வேணும். பிரைஸ் சொல்லுவார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போது எத்தனை பேர் ஆயத்தம் வேணும்னு நம்புறீங்க?
ஒரு ஆயத்தத்தோடு வர வேண்டும். தேவ சமூகத்தில் ஆராதனைக்கு வரும்போது ஒரு ஆயத்தத்தோடு வர வேண்டும். ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆயத்தத்தோடு வர வேண்டும். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் அங்கதான் அங்க கிருபை இறங்க, அங்கதான் வல்லமை இறங்க, அங்கதான் அபிஷேகம் இறங்க. உனக்கு ஒரு ஆயத்தம் தேவை. குதிரை யுத்த நாளுக்கென்று கத்தரால் வரும். பிரைஸ் சொல்லால் ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு சோதனை எழுதுவோமா? பயன்படுத்தப்படுவதற்கு நாம தகுதியாக, தகுதிதான் ஆயத்தம், தகுதிதான் ஆயத்தம். அது ரெண்டு தீமத்திய புஸ்தகம் 2:21 நீ இவைகளெல்லாம் விட்டு உன்னை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டவனு எஜமானனுக்கு உபயமுள்ள ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம்னு சொல்றார். வாசிப்போம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாயிருந்தால் கண்டிப்பா ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தை எஜமான் உபயோகப்படுத்துவான். இப்ப நான் கேட்கிறேன், இப்போ வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு டீயை ஊற்றணும், ஒரு பாலை ஊற்றணும், ரெண்டு இந்த 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 ரெண்டு பாட்டில் இருக்கக்குள்ள ரெண்டு டம்ளர் இருக்குவீங்களே, இந்த பாத்திரம் சுத்தம் இல்லாமல் ஆயத்தம் இல்லாமல் இருக்குது, இந்த பாத்திரம் சுத்தமாக நல்லா ஆயத்தமாக இருக்குது, நீங்கள் டீயவோ பாலையோ எந்த பாத்திரத்தில் ஊற்றுவீ? உங்களுக்கு இந்த புத்தி இருக்கும்போது தேவனுக்கு நீ ஆயத்தப்படும்போது ஒன்று எடுத்து கத்தர் பயன்படுத்த ஓவியப்படுத்த கத்தர் வல்லவராயிருக்கு. அன்னைக்கு ஆயத்தமா இருந்தபடினால அவங்க நடந்து போகும்போது நிழல் பட்டு சுகமானார்கள். ஆமென். சப்பானி எழுந்து நடன்னு சொன்னவன எழுந்து நடந்தான். ஏன் அவர்களை கத்திர ஆயத்த அவர்களை பயன்படுத்தின தேவன் என்னை உன்னையும் நீ ஆயத்தம் இருந்தால் உன்னை பயன்படுத்த என்னை பயன்படுத்த தேவன் இன்றைக்கு இந்த 21வது நூற்றாண்டுல வல்லமை உள்ள தேவனாயிருக்கும். நீ ஆயத்தமாக ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாயிருக்க வேண்டும். ஆமென். கத்திரமா பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு குதிரை சோத்ர சகரன் புத்தகம் 14:20 வாசித்து வாசிப்போம். இது நீண்ட ஒரு காரியம். 14:20 அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். அப்ப அந்த நாளிலே குதிரையின் மணியிலே பரிசுத்தம் என்கிற ஒரு விலாசம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சிறந்த குதிரையாக, ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையாக, யுத்தத்தில் சிறந்த குதிரையாக, ஆமென், நீங்கள் பரிசுத்தம் என்கிற குதிரையாக, கழுதையாக இருந்த நம்மை சிறந்தவர்களாக, நம்மை ஆயத்தப்படுத்தி, நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்முடைய அவருடைய வருகைக்கு மனவாட்டியாக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற அருளாதர இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் பிள்ளைகளாய் மாற இந்த பகலவெளியில் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் காலாளுகளோடு ஓடும்போது இழைக்க பண்ணினார், நீங்கள் இழைக்க பண்ணினார் குதிரைகளோடு, நீங்கள் சமாதானமா இருக்கிற பட்டணத்தில் அடைக்கலத்தை நீங்கள் நாடுவீர்கள் என்றால் யோர்தான் என்ன செய்வார்? எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சராசரி எல்லாரையும் போல சராசரி ஒரு வாழ்க்கை வாழ, நீங்கள் சராசரி ஒரு ஊழியம் செய்ய தேவன் உங்களை அழைக்கவில்லை. கர்த்தர் விசேஷித்த ஒரு பாத்திரமாக ஓ உங்களை குதிரையாக, நீங்கள் குதிரையோடு ஓடுபடியாக, யோர்தான் பிராவித்திருந்தாலும் உம்மாலே ஒரு சேனைகள் பாயும்படியாக, உம்மாலே ஒரு மதுரை தாண்டும்படியான ஒரு அழைப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த பகல் வேலையில் எல்லாரும் முழங்கால் படிடுவோம், எல்லாரும் முழங்கால் படிட்டு என்னை அப்படி ஆயத்தப்படுத்த மாட்டவர், என்னை தகுதிப்படுத்தாண்டு சராசரி வாழ்க்கை வாழ அல்ல, நீ குதிரையோடு ஓடும்படியாக, சிறந்தவர்களாக மாறும்படியாக. ஓ பவுல் 3வது வானவரைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஓ யோவான் புதிய வானத்தை புதிய பூமியை கண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தரோ ரபால ரதுடப கபரப ரோ கபரப சியால பரபலப ஓ ரபால ரதுடப கபரப சங்கர பரப. ஹல்லேலூயா.
Yeah.